வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவில் டைர் எசோர் பகுதியில் உள்ள சில வெளிப்படையாக இயங்கிய ராணுவ தளங்களில் இதுவரை பறந்த கொடிகள் மாற்றப்பட்டுள்ளன. அந்த பகுதியில் ஈரானிய ராணுவ தளங்களும் ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் ராணுவ தளங்களும் மொத்தம் 6 இடங்களில் இருந்தன. இவை வெளிப்படையாக ராணுவ தளங்களாக இயங்கிய இடங்கள். அதைவிட இஸ்ரேலிய விமானப்படை விமானங்களால் சமீபத்தில் 4 ராணுவ தளங்கள் குறிவைக்கப்பட்டன. அவை வெளிப்படையாக ராணுவ தளங்களாக அறியப்பட்டவை அல்ல. உளவு தகவல்களின் அடிப்படையில் அந்த தளங்கள் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்களால் குறிவைக்கப்பட்டன. வெளிப்படையாக இயங்கிய ராணுவ தளங்களில் எந்த ஒரு ராணுவ தளத்திலும் ஈரானின் தேசிய கொடியோ ஈரானிய ராணுவத்தின் அல்கோட்ஸ் படைப்பிரிவின் கொடியோ பறந்ததில்லை. அங்குள்ள அனைத்து ராணுவ தளங்களிலும் ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் கொடிகளே பறந்து கொண்டிருந்தன. ஈரான் வெளிப்படையாக சிரியாவுக்குள் இல்லை என்பதால் அவர்கள் தமது தளங்களிலும் ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் கொடிகளையே வைத்திருந்தார்கள். இரு தினங்களுக்கு முன் ஈரானிய மற்றும் ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் ராணுவ தளங்கள் குறிவைக்கப்பட்ட பின் இப்போது அனைத்து ராணுவ தளங்களிலும் இருந்து ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் கொடிகள் இறக்கப்பட்டு சிரிய நாட்டின் கொடிகள் ஏற்றப்பட்டுள்ளன. எதற்காக இந்த திடீர் மாற்றம் என்பதை சில ஊடகங்கள் ஊகித்து ஈரானும் ஈரானிய ஆதரவு இயக்கங்களும் தமது அடையாளங்களை மறைப்பதற்காக கொடிகளை மாற்றியுள்ளார்கள் என குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் அப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை. காரணம், அங்கிருந்த ரகசிய தளங்களையே இஸ்ரேலிய அமெரிக்க உளவுத்துறைகளும் இஸ்ரேலிய விமானப்படையும் தெரிந்து கொண்டு குறிவைத்தன எனும் போது அதுவரை காலமும் ஈரானிய மற்றும் ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் தளங்கள் எவை என்பது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தெரியாமல் இருந்திருக்காது. அங்கு ஒரு கொடியை மாற்றினால் இது ஈரானிய தளம் அல்ல, சிரிய ராணுவத்தின் தளம் என நினைப்பதற்கு உளவுத்துறைகள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. இதனால் அந்த கொடி மாற்றுதலுக்கு வேறு ஒரு காரணம் இருக்க வேண்டும். சில வேளைகளில் ஈரானிய ராணுவமும் ஈரானிய ஆதரவு இயக்கங்களும் அந்த தளங்களை சிரிய ராணுவத்திடம் ஒப்படைத்து விட்டு கிளம்பியிருக்கலாம், அல்லது அவர்களிடம் வேறு ஏதோ திட்டம் இருக்கலாம். இரு தினங்களுக்கு முன் ஈரானிய தளங்கள் அங்கு தாக்குதலுக்குள்ளான பின் சிரியாவுக்குள் இருந்து சுமார் 20 ராணுவ வாகனங்களில் ஏதோ உபகரணங்கள் சிரிய எல்லையை கடந்து ஈராக்குக்குள் சென்றன. அது பெரும்பாலும் ஈரானிய மற்றும் ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் சிரியாவில் உள்ள தளங்களிலிருந்து ராணுவ உபகரணங்களாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. அவற்றை சிரியாவுக்குள் வைத்திருப்பதை விட ஈராக்குக்குள் அனுப்பது பத்திரமானது என நினைத்து அப்படி செய்திருக்கலாம். இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் ஈராக்கிலும் சில தாக்குதல்களை நடத்தியுள்ளன. ஆனால் சிரியாவில் செய்வது போல அதிக எண்ணிக்கையில் செய்யவில்லை. பெரும்பாலான ராணுவ நடவடிக்கைகளுக்கு இஸ்ரேல் உரிமை கோரியதில்லை என்ற போதிலும் அங்கு வரும் அடையாளம் தெரியாத விமானங்கள் இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் சிரியாவுக்குள் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது சிரிய அரசு எப்போதாவது தான் அது பற்றி புகார் கொடுப்பது வழக்கம். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அங்கு தாக்குதல் நடந்தது பற்றி சிரிய அரசும் வாய் திறப்பதில்லை, ஈரானிய அரசும் வாய் திறப்பதில்லை. இது இஸ்ரேலுக்கு வசதியாக உள்ளது. ஆனால் ஈராக்கில் நிலைமை அப்படியல்ல. ஈராக்கில் ஒரு இஸ்ரேலிய தாக்குதல் நடந்தால் உடனே ஈராக்கிய அரசு அந்த விஷயத்தை ஐநா வரை கொண்டு சென்று விடுவார்கள். அதனால் ஏகப்பட்ட தலைவலி உண்டாகும் என்பதால் ஈராக்குக்குள் உள்ள ஈரானிய தளங்கள் மீது இஸ்ரேல் பெரும்பாலும் குறிவைப்பதில்லை. அதனால் தான் சிரியாவை விட ஈராக் பாதுகாப்பான இடம் என ஈரானிய ராணுவம் மற்றும் ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் தமது உபகரணங்களை எல்லை கடந்து அங்கே நகர்த்தியிருக்கலாம். சிரியாவிலிருந்து கிடைத்த மற்றொரு தகவல், கடந்த 24 மணி நேரத்துக்குள் அங்கு அதிக அளவிலான ரஷ்ய ராணுவ சாதனங்கள் போய் இறங்கியுள்ளன. ரஷ்ய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் ஒன்று பொஸ்போரஸ் கடல் பகுதியினை கடந்து சிரியாவின் டாடாஸ் துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக சில தினங்களுக்கு முன் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். அந்த கப்பலில் இருந்துதான் நாம் குறிப்பிட்ட ராணுவ சாதனங்கள் சிரியாவில் இறக்கப்பட்டுள்ளன. இந்த ராணுவ சாதனங்கள் சிரியாவில் ரஷ்ய ராணுவத்திற்காக அனுப்பப்படுகின்றனவா அல்லது சிரிய ராணுவத்துக்காக அனுப்பப்படுகின்றனவா என்ற விவரங்கள் வெளியாகவில்லை. இறக்கப்பட்ட ராணுவ சாதனங்களில் BMP-1 ரகத்திலான கவச வாகனங்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. டாடாஸ் துறைமுகத்தில் இறக்கப்பட்ட அந்த கவச வாகனங்கள் சிரியாவில் டெரிட்டமீர் நகரில் உள்ள ரஷ்ய ராணுவ தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அங்கிருந்து அவை சிரிய ராணுவ தளத்திற்கு அனுப்பப்படவும் வாய்ப்பு உள்ளது. எப்படியோ BMP-1 ரக கவச வாகனங்களையும் மற்ற ராணுவ சாதனங்களையும் ரஷ்யா தாமே பயன்படுத்தினாலும் சரி அல்லது சிரிய ராணுவத்திற்கு கொடுத்தாலும் சரி அந்த சாதனங்கள் துருக்கி ராணுவத்திற்கும் துருக்கி ஆதரவு இயக்கங்களுக்கும் எதிராகவே பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கலாம்.